நாலு பேர் முன்பு பெண்ணை துடிக்க துடிக்க குத்தி கொலை செய்த கொடூர மனம் படைத்தவனின் கோரமுகம்தான் இந்த காட்சிகள். கர்நாடக மாநிலம் ஹூப்ளி மாநகராட்சியின் காங்கிரஸ் கவுன்சிலராக இருப்பவர் நிரஞ்சன் ஹிரேமத். இவரது மகள் நேஹா தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கவுன்சிலர் மகளான நேஹாவை அதே கல்லூரியில் படித்து வந்த பெலகாவி பகுதியைச் சேர்ந்த ஃபயாஸ் என்ற கல்லூரி மாணவன் ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறான். தன்னை விட 3 வயது பெரிய பெண்ணாக இருந்தாலும் தனது காதலை ஏற்றுக்கொள்ள சொல்லி அடிக்கடி நேஹாவை தொந்தரவு செய்து வந்திருக்கிறான் ஃபயாஸ். ஆனாலும் ஃபயாஸின் தொல்லை எல்லை மீறி போகவே நேஹா குடும்பத்தினரிடம் சொல்லியிருக்கிறார். உடனே நேஹாவின் பெற்றோர் ஃபயாஸை அழைத்து கண்டித்துள்ளனர். இந்த வன்மத்திலேயே இருந்த ஃபயாஸுக்கு நேஹா மீதான வெறுப்பு அதிகரித்துள்ளது. அந்த வெறுப்போ கொலை செய்யும் அளவுக்கு ஃபயாஸை கொண்டு சென்றுள்ளது. வழக்கம் போல கல்லூரிக்கு வந்த நேஹாவை பின்தொடர்ந்து சென்ற ஃபயாஸ் நேஹாவை இழுத்து கீழே தள்ளி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. கல்லூரிக்குள் இருந்தவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க துளி கூட மனசாட்சி இல்லாமல் ஃபயாஸ் மாறி மாறி குத்தியதில் நேஹாவை குத்துயிரும் கொலை உயிருமாக அள்ளி செல்லும் பரிதாப நிலைதான் ஏற்பட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேஹா உயிரிழந்துவிட கொலை செய்த ஃபயாஸை கைது செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, பட்ட பகலிலேயே காங்கிரஸ் கவுன்சிலரின் மகளை கல்லூரிக்குள் வைத்தே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தை பாஜக கையில் எடுத்து போராட்டம் நடத்தி வருவது தேர்தல் சமயத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சி கவுன்சிலரின் மகளுக்கே பாதுகாப்பு இல்லை என பாஜக போராட்டம் நடத்தி வர, மற்றொரு பக்கமோ மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி வர என கலவர கோலமாக காட்சியளிக்கிறது. இதனிடையே காங்கிரஸ் கவுன்சிலரான பெண்ணின் தந்தை நிரஞ்சன் லவ் ஜிஹாத்தில் இருந்து பெண் குழந்தைகளை காக்க வேண்டும் என கூறியுள்ளது கர்நாடக அரசியலில் புயலை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.